வணக்கம், எங்களோடு இணைத்தமைக்கு நன்றி. இன்றைய திருக்குறள் காமத்துப்பால் கற்பு எல் 132 புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்திலிருந்து குறள் எண் 1319. தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதீர் என்று. குறளில் உள்ள சொற்களின் பொருளை தெரிந்து கொள்வோம். தன்னை என்றால் தன்னை, அதாவது தலைவியை. உணர்த்தினும் என்றால் ஊழல் தனிப்பினும். காயும் என்றால் சீற்றம் கொள்வாள். பிறர்க்கு என்றால் பிறர்க்கு, அதாவது பிற மகளிற்கு. நீர் என்றால் நீங்கள். இந்நீரர் என்றால் இத்தன்மையுடையவர். ஆகுதிர் என்று என்றால் ஆகுவீரோ என்பதாகச் சொல்லி என்று பொருள். குறளின் விளக்கத்தை இப்போது பார்ப்போம். தன்னை உணர்த்தினும் காயும் என்பது தன்னை, அதாவது தலைவியை ஊழல் தனிப்பினும் அவள் சீற்றம் கொள்வாள். ஏன் சீற்றம் கொள்வாள் என்றால் பிறர்க்கு நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று, அதாவது பிற மகளிற்கும் நீங்கள் இத்தன்மையுடையவர் ஆகுவீரோ என்று பொருள். குறளின் முழு விளக்கத்தை இப்போது பார்ப்போம். இம்மொழி கூறி பணிவாக நடந்து தலைவியின் ஊழலைப் போக்கினாலும் மற்ற பெண்களிடத்திலும் இப்படித்தானே நடந்து கொள்வீர்கள் என்று சொல்லி சீற்றம் கொள்வாள் என்று தலைவன் கூறுகிறார். இதுவே இக்குறள் கூறும் கருத்து. இதுவரை வலையொலியை பின்தொடராதவர்கள் பின்தொடர மறவாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த குறளில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.